லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேயர்களானது நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சரினுடைய நேற்றைய உரை, ராமநாதபுரத்தில் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் அவர் பேசினார். அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக பார்க்கப்படுது. குறிப்பாக அவர் இயல்பை பேசுகிறாரா அல்லது அரசியல் ரீதியாக இட்டுக்கட்டி பேசுகிறாரா அப்படின்ற ஒரு பார்வை எழுந்திருக்கு. இந்தியா என்ற கட்டமைப்பு இப்படி இருக்கணும் அப்படின்னா பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா சிதைத்துருவாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இது எப்படி நம்ம பார்க்கறது? அவர் ரொம்ப அதீதமாக பேசுகிறாரோ அப்படின்ற பார்வை இருக்கா? இல்லை, சமீப காலங்களில் மற்ற எந்த கூட்டத்திலும் பேசுவதை விட அதிகமாக பிஜேபியை குறிவைத்து பேசியிருக்கிறார். காரணம், எந்த ஊரில் பேசினார், எந்த கூட்டத்தில் பேசினாருங்கிறது, அந்த ரெண்டுமே இதற்கான காரணத்தை விளக்கி சொல்லிடும். பேசப்பட்ட இடம் ராமநாதபுரம். அங்கிருந்து தான் சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்னால் பாத யாத்திரையை தொடங்கினார் பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை. தேசிய தலைவர்கள்லாம் ஒரு சிலர் வந்தாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கலந்துக்கிறாங்கன்னு. அந்த பாத யாத்திரைக்கு தேசிய அளவில் பேசப்படுகிற விஷயமாக்கணும், ஆளுகிற திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை, தலைவலியை, இடைஞ்சலை தரணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை அரசியல் நோக்கம். அதில் அப்படி தொடங்கிய இடத்துல அந்த பிஜேபி விமர்சிக்கிறதுங்கிறது ஒன்று. பேசிய கூட்டம் திமுகவினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுடைய கூட்டம். அது தேர்தலுக்கு தயார்படுத்துகிற கூட்டம். எப்படி இருக்கணும், யாரை நாம் வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு கட்சி தலைவருக்கே உரிய அந்த பொறுப்புணர்வோடு பேசுகிற அந்த கூட்டத்தில் நடக்க போகிறது. நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால முக்கியமான பிரதான எதிரியான பிஜேபி, அதனுடைய தலைமை பொறுப்பை வகிக்கிற மோடியை, பிரதமர் பதவிக்கு மீண்டும் போட்டியிட இருக்கிற மோடியை குறிவைத்து அவர் பேசியதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அதில் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிற சில விஷயங்கள் மறுக்க முடியாத விஷயங்கள். ராமநாதபுரத்தில் போட்டியிட போகிறதா சொல்கிறாருன்னு அவரும் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அது மறுக்க யாரும் இப்போ போய் மறுக்க முடியாது. ஒரு எண்ணம் இருந்தாலும் தவறில்லை, வாய்ப்பு இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இரண்டு தொகுதிகளில் ஒரு தொகுதியாக ராமநாதபுரத்தில் நிற்கிறதுனால என்ன ஒரு பிரயோஜனம்னா, பிஜேபிக்கு ராம்நாட்டில் அவர் ஜெயிக்கிறார் தோற்கிறாங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த பிஜேபி இடம்பெற்றிருக்கிற அணிக்கு. குறைஞ்சபட்சம் ராமநாதபுரத்தை சுற்றி இருக்கிற ஒரு 5-7 தொகுதிகளுக்குள்ளே அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த 7 தொகுதிகளையும் பிஜேபி அணி ஜெயிச்சிடும் அப்படி சொல்லலை. பிரதமர் வேட்பாளராக பிரதமராகவே இருக்கிற ஒருவர் இங்கே போட்டியிடுகிற போது அதனுடைய வீச்சும் வேகமும் அது பயணிக்கிற திசையும் கவனிக்கத்தகுந்ததாக இருக்கும்னு சொல்கிறேன் நான். ஸோ அப்போ அதுக்கு ஒரு பதிலடி, இங்கே போட்டியிட போகிறாரே, அப்படி போட்டியிடுவதாக நினைக்கிறதாக தகவல் வருதே, அப்படிப்பட்ட பிரதமர் மோடி இந்த ராமநாதபுரத்திற்கும், இந்த ராமநாதபுரம் இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வியை, நியாயமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தனுஷ்கோடிக்கு ரயில் பாதை அமைக்கிற திட்டம் அப்படியே கிடப்பில் இருக்குன்னு தொடங்கி அவர் அறிவித்த பல விஷயங்கள் நடக்கலைங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறார். மிக முக்கியமாக மதுரை எய்ம்ஸ், அதில் குறைஞ்சபட்ச அறிவுடைய, பொதுவில் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிற குறைஞ்சபட்ச அறிவுடைய பொதுஜனங்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயமாக மதுரை எய்ம்ஸ் மாறிப்போச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திற்கு 1 மாதம் முன்பாக அடிக்கல் நாட்டிய பிரதமர், அதுக்கு நிதி உதவி ஜைக்கா ஃபண்டு வரணும், ஜப்பான்லேருந்து, ஜப்பான் நாட்டினுடைய நிதி நிறுவனத்திடமிருந்து வர்றது தான். மற்ற எய்ம்ஸையெல்லாம் நீங்கள் சொந்த நிதியில், மத்திய அரசுடைய நிதியில் கட்டுறீங்களே, இதுக்கு மட்டும் அங்கே தான் வாங்கணுமான்னு கேட்குற கேள்வியை யாரும் புறந்தள்ள முடியாது. டெக்னிக்கல் காரணம் இருக்கிறதா வச்சுப்போம். அந்த நிதி வர்ற வரைக்கும் பிரதமர் நினைத்திருந்தால் எந்த நிதியையும் கூட இடைக்காலத்தில் ஏற்பாடு செய்து அந்த வேலையை தொடங்கி இருக்க முடியும். நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் ஒரு கேள்வி முன் வச்சாங்க இல்லையா, அதாவது நீங்க அந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணி தரலன்னு, அது அப்பட்டமான பொய். இடத்தை கையை அப்படின்னா இல்லையே, கையகப்படுத்தவும் தானே அங்கே வந்து அடிக்கல் நாட்டவே முடிஞ்சது. யாரோ ஒரு இடத்துல வந்து செங்கலை நட்டிருக்க முடியாது இல்லையா. அது வரைக்கும் கையகப்படுத்த இடத்துல என்ன நீங்க கட்டினீங்க, ஒரு சுவர் கூட இந்த நிமிடம் வரை கட்டலையே. ஜெய்க்காலேருந்து இப்போ ஃபண்டு வந்துருச்சுன்னு இப்போ டெண்டர் அறிவிச்சிருக்கிறாங்க, வரவேற்கலாம், இப்போயாவது அது வந்துச்சேன்னு. இந்த 4.5 ஆண்டுகளில் அந்த நிதி வருகிற வரைக்கும் இப்போ 2000 கோடிக்கு மேலேன்னு வச்சு போகிறோம். இதுவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாடகமானு கேட்குறாரு. நாடகம் இல்லை, அது ஒரு அரசியலுக்காக அவங்க பயன்படுத்துவாங்க பிஜேபியும். இவ்வளோ நாளாக பண்ணல, அது நிச்சயமாக எப்படி ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடி போட்டியிட்டால் அதை சுற்றி இருக்கிற 5-6 தொகுதிகளில் இம்பேக்டை ஏற்படுத்தும்னு நான் சொன்னனோ, அதே இம்பேக்ட் மதுரையில் எய்ம்ஸை சொல்லி போன தேர்தல் அப்போ அடிக்கல் நாட்டார், இன்னைக்கு வரைக்கும் ஒரு சவர் கூட கட்டலைன்னு ஸ்டாலின் உட்பட எவர் ஒருவர் கேள்வி எழுப்பினாலும் அதுவும் நெகட்டிவான ஒரு தாக்கத்தை பிஜேபிக்கு ஏற்படுத்த தான் செய்யும். ஸோ அதை நினச்சி கூட அவசர அவசரமாக அந்த ஃபண்டை வரவழைச்சு இதை 2 வருஷம் முன்னாடி செஞ்சுருக்கலாமே. தமிழ்நாட்டு மீது, தமிழ்நாட்டு மக்கள் மீது பிஜேபிக்கு நிஜமாகவே அக்கறை இருந்திருந்தால் வெற்று வாய்ச்சவடால் பேசாமல், வெறுமனே பத்திரிக்கையாளர்களை கூட்டி வச்சு மீடியாக்கள் முன்னாடி சவால்கள் விடாமல் கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களான்னா, எனக்கு நினைவுக்கு தெரிஞ்சு 5 வருஷத்தில் எதுவுமே நடக்கலை. 10 லட்சம் கோடி நிதி ஆமாம், அதெல்லாம் எந்த ஆட்சி, தேவகவுட ஆட்சியில் இருந்தாலும் அந்த நிதிகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வரும், சண்டை போட்டு வாங்குவோம், பிரியமாக கொடுப்பாங்க. சொந்த மாநிலம் கர்நாடகாவுக்கு 5000 கோடி கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 2000 கோடியாவது கொடுப்பாங்க.
இதெல்லாம் வழக்கமாக வருகிற திட்டங்களுக்கான நிதிகள். பிரத்யேகமாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி செய்தது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி பூதாகரமாக வெடிக்கும்னு தெரிஞ்சுதான் அரசியல்லாம் ஒரு பக்கத்தில் நாமெல்லாம் வரவேற்கிற மாதிரி இப்போ டெண்டர் அறிவிச்சிருக்கிறாங்க, நிதி வந்துடுச்சு கட்டுங்கன்னு. ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த டெண்டர் பணிகளே சில பல மாதங்கள் இழுக்கும். நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிவிக்கைக்கு முன்பாக, நோட்டிஃபிகேஷனுக்கு முன்பாக பணிகளை தொடங்கிட்டால் அது சுணக்கம் இல்லாமல் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இனிமேலாவது நடக்கட்டும். ஸோ இப்படி நடக்காத விஷயங்களை, நீங்கள் வாக்குறுதி அளித்து மறந்துவிட்ட விஷயங்கள் அப்படின்னு முதலமைச்சர் சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். அரசியல் ரீதியாக அது ஏற்படும். நாடாளுமன்றத்தில் திமுகக்கு எதிராக முன்வைத்த வாதங்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே மேற்கோள் காட்டி அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு. குறிப்பாக பிரதமர் மோடி முதல் கொண்டு, நிர்மலா சீதாராமன் முதல் கொண்டு என்னென்ன பேசினாங்க அதுக்கான பதில்களையும் கொடுத்துருக்காரு. நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து பேசினாங்க. ஆனால் வந்து மணிப்பூரை குறித்து ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. குறிப்பாக இந்திய பொருளாதாரத்தை பற்றி உங்கள் கணவர் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு அந்த புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் வந்து ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வாட்ஸ்அப்பில் வர தகவலையெல்லாம் வைத்துட்டு வரலாறை வந்து பேசக்கூடாது, இது பிரதமர் என்ற பதவிக்கு அழகல்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? நிர்மலா சீதாராமன் பேசின விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மரபு மீறின செயல்னா என்னென்னா, அவைக்கு வெளியில் இருக்கிற நபர்களை பற்றி விவாதிக்கக்கூடாதுன்னு சட்டமன்றத்துக்கும் பொருந்தும், நாடாளுமன்றத்துக்கும் பொருந்தும். ஆனால் அவைக்கு வெளியே நடக்கிற நிகழ்ச்சிகளை பேசலாம். அந்த வெளியேங்கிற வார்த்தையில் இன்னொரு மாநில சட்டமன்றத்தில் நடந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதோ அதை கோட் பண்ணி பேசுவதோ தவறு. சரி, அவர் பேசிட்டார், அதை மறுக்கிறேங்கிற பெயரில் முதலமைச்சர் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அல்லது ஜெயலலிதாவின் திட்டமிட்ட நாடகம்னு ஒற்றை விரலில் கடந்து போயிட்டார். அது நாடகம் அல்ல, அது ஒரு சதி என்று சொன்னால் அந்த சதியை தொடக்கி வைத்ததும் திமுக தான். ஜெயலலிதாவுக்கு அன்று நடந்த நிகழ்வுல எல்லோருமே பார்த்தாங்க. அதுக்கு ஜெயலலிதாவும் அவர் சார்ந்த அணியை சேர்ந்த எம்எல்ஏக்களும் ஒரு காரணம் என்பது உண்மையானால் கூட, ஏதோ திமுகவினர் எதுவுமே செய்யலை, அமைதியாக இருந்த ஒரு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா தான் கலைபரம் நடத்தினார்னு ஒரு சார்பாக அவர் பேசியது முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து அவர் பேசியிருக்க வேண்டியதில்லை. அதை யாராவது ஒரு மந்திரியை விட்டு பார்த்துட்டா கூட முதலமைச்சர் மௌனமாக அதை கடந்து போயிருக்கலாம். ஏன்னா இங்கே ஜெயலலிதாவுக்கு யாரால் என்ன நடந்ததுங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. இன்றைக்கி நீங்கள் ஆவணங்களை அழிச்சிருக்கலாம், அதுக்கு ஜெயலலிதா தூண்டி விட்டாருங்கிறது அடிப்படையும் கூட உண்மையாக இருக்கலாம். ஆங்கில பேட்டி ஒன்று, கலைஞரை பார்த்து அந்த நாளில் சட்டமன்றத்தில் கலைஞரை பார்த்து ஒருமையில் பேசினார், நீ கிரிமினல்னு சொன்னார். அதுக்கு கலைஞரும் தன் தகுதியை மீறி சில வார்த்தைகளை ஜெயலலிதா பார்த்து பயன்படுத்தினார். எல்லாமே ஊரறிஞ்ச ரகசியமாகிடுச்சது. ஆவணப்பூர்வமாக இல்லாமல் அன்னைக்கு இது ரொம்ப அறிவுபூர்வமாக அல்லது புத்திசாலித்தனமாக எல்லாம் அழிச்சிட்டாங்களே தவிர, அந்த அவையில் இருந்த 300-400 பேர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்கள், மாடத்தில் அமர்ந்திருந்த பார்வையாளர்கள், கலைஞருடைய 2 மனைவிகள் எல்லோருமே அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் அதுக்குள்ளே இப்போ போய் போகிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதை மறுக்கிற போர்வையில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அல்லது முழுக்க முழுக்க அதுக்கு ஜெயலலிதா தான் காரணம்னு ஸ்டாலின் சொன்னது தவறு. நிர்மலா சீதாராமனுடைய கணவரை கோட் பண்ணி ஸ்டாலின் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அது நிச்சயமாக கண்ணில் தூசி விழுந்த மாதிரி தான் பிஜேபிக்கு. பிஜேபியினுடைய எம்பியாக சுப்பிரமணிய சாமி இருந்துக்கிட்டே அந்த அடையாளத்தோடையே பிரதமர் மோடிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த அரசினுடைய நடவடிக்கைகளை, செயல்பாடுகளை விமர்சித்து கடுமையான கருத்துக்களை சொன்னபோது அது பிஜேபிக்கு ஒரு தலைவலி தான். அப்போது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற மிக முக்கியமான இடத்துல இருக்கிற நிர்மலா சீதாராமன் என்கிற நிதியமைச்சருடைய கணவரே அப்படின்னு ஒரு கொட்டேஷனை போட்டு ஆரம்பித்தோன்னா அவர் என்ன கருத்து சொன்னாலும் நாட்டு மக்களால் கவனிக்கப்படும். அதனால தான் அது ஒரு கண்ணில் விழுந்த தூசின்னு நான் சொன்னேன். நிச்சயமாக அதில் அந்த கருத்தில் உண்மை இருக்கா பொய் இருக்கா, அது பொருளாதாரம் படித்தவங்களுக்கு தான் புரியுமா, அடிப்படை மக்களுக்கு, இதுக்குள்ளே எல்லாம் போக வேண்டாம். உங்கள் கணவரை உங்கள் இப்படி சொல்கிறாரே, நீங்கள் அங்கம் வகிக்கிற அரசை, உங்களுடைய அரசின் செயல்பாட்டின்னு சொல்கிற போது அது பாம்பர மக்களும் அதை கவனிப்பாங்க. அந்த வகையில் அது பிஜேபிக்கு ஒரு தலைவலி தான். அதை தாண்டி அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை, ஒரு அரசியல் ரீதியான பதிலடி. இல்லை, ஒரு காலத்தில் திராவிட நாடு கோரிக்கை கேட்டவர்கள் தான் நாங்கள். அது ஏவாவியலருடைய பேச்சை முழுமையாக அதில் ஸ்டாலின் சொன்னது சரிதான். அமைச்சர்கள் பொதுவாக பொதுவெளியில் கவனமாக பேசணுங்கிறது ஒன்று, அவருடைய முழு பேச்சையும் கவனித்தா அதில் பிரிவினையை கேட்குற மாதிரி இல்லை. அப்படியெல்லாம் கேட்டவங்களே இன்றைக்கி அந்த நாட்டை பாதுகாக்கிற நிலையில் இருக்கிறோன்னு தான் அவருடைய கோர் பாயிண்ட்டை எடுத்துருக்கணும். பிரதமருக்கு அதை மொழிபெயர்த்து சொன்னவர்கள், அந்த சம்பவம் தொடர்பாக நோட் போட்ட மத்திய உளவுத்துறையினர் முழுமையாக அந்த பணியை செய்யலைன்னு தான் பார்க்குறேன். அதனால தான் பிரதமருக்கு இப்படி ஒரு சங்கடம். ஏன்னா அப்படி ஒரு வார்த்தையை வேலு தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தவே இல்லை. அதை ஸ்டாலின் சுட்டி காட்டி அரசியல் ரீதியான கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் திமுக எதிராக முன்வைப்பதற்கு பதிலாக அவங்க வந்து அவதூறுகளை பரப்புகிறாங்க, திமுகவை கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்குறது? இல்லை, அது பிஜேபியினருக்கு பதிலடி கொடுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை முழுமையாக பயன்படுத்திக்கணும்னு தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, வாக்குச்சாவடி முகர்வுகளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்கிறார். எல்லாமே அவதூறுன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு போகிறனால திமுக அப்படியே புனிதமான கட்சியாலாம் மாறிடாது. திமுகவிலும் தவறு நடக்குது. பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகளை மறந்துட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றிட்டீங்களா? 70%, 79% ஏதோ கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு மொத்தம் 501 கோரிக்கையில், 501 வாக்குறுதியில், 400 சில்லறை
இப்படி மட்டும் சொன்னால் போதுமா? பிரதான வாக்குறுதிகள் எத்தனை நீங்கள் மறந்துட்டு இருக்கிறீங்க? ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்புவோன்னு அனுப்பிட்டீங்களா? அந்த கலெக்ஷன் கரப்ஷன் கவர்மெண்ட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த எடப்பாடி மேலே ஒரு எஃப்ஐஆர் இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஃபைலை திறந்து பார்த்த யாரா முதலமைச்சர்? வெட்கக்கேடான உண்மை இது. இதை மறந்துட்டு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. நீங்க எந்த அந்த எடப்பாடியை பத்தி எந்த ஃபைல் அனுப்பியிருக்கீங்க? ஆளுநர் ஒப்புதல் சொல்ல சொல்லுங்க. சில அமைச்சர்களுக்கு அவர் அனுப்பல, முன்னாள் அமைச்சர்களுக்கு அனுப்புனாங்க, பாதி பேருக்கு கொடுத்தார், பாதி பேருக்கு என்ன கொடுக்காம வச்சிருக்காருங்கிறது உண்மை. அது என்னை போன்றவர்கள் பொது வழியில் கேட்டு 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 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஃபைல் போகுது. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியின் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கு, நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம், அடிப்படை முகாந்திரம் இருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், போட போறோம், அல்லது எஃப்ஐஆர் போட்டோம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு உங்களுடைய அனுமதி தேவை. ஏதாவது ஒரு ஃபைல் முதலமைச்சர் சொல்ல முடியுமா? ஏன் போடல? அப்போ உங்களுக்குள்ள இருந்த டீலிங் என்னன்னு கீழ்மட்ட திமுக தொண்டனை பேசுற அளவுக்கு அவமானகரமாக நடந்து கொண்டார். வந்து அதிமுகவை பற்றி பெரிதாக பேசல, அடிமையாக இருக்காங்கன்னு கடந்து போறாரு. ஏன்னா ஆரம்பத்திலேயே சொன்னேன், நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல், பிஜேபியை குறி வச்சு அவருடைய விமர்சனங்கள் வச்சிருக்கணும். இப்போ அதிமுக அவருடைய மாநாடு மதுரையில் நடக்க போது இல்லையா, அதுல திமுகவை அவங்க விமர்சிச்சு கடுமையா பேசினா அதுக்கு பதிலடி அப்படி வரும். நடக்கிறது அந்த கூட்டம் வாக்குச்சாகுபடி முகவர்கள், திமுக முகவர்கள் கூட்டங்கிற போது அந்த தேர்தல் அது எதுக்கான தேர்தல், யாரை நோக்கி யாரை எதிர்த்து நம்ம பயணிக்கிறோம், அதன் வரையில் போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் கேட்க வந்தது வாக்குறுதிகளை மறந்துட்டாங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னீங்க, உங்க வாக்குறுதி நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார்னு ஒரு ஐஜி மேல குற்றச்சாட்டு நடந்து வந்து அந்த ஐஜி அந்த குற்றச்சாட்டிலிருந்து தான் செய்த தவறிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி என்கிற பொறுப்பை தவறாக பயன்படுத்தி அல்லது சிலருக்கு சாதகமாக பயன்படுத்தி அப்போது அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது நாங்கள் கொடுத்த ஊழல் புகார்களை ஒன்றுமில்லாமல் செய்தவர், அதற்கு பலனாகத்தான் அதற்கு பிரதிபலனாகத்தான் அந்த பெண் எஸ்பி கொடுத்த புகாரை கண்டுக்காமல் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னவர் நீங்களோ நானோ அல்ல, இப்போது முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின். 2 வருஷமா நீங்கள் ஆட்சியில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி அல்லது 10 நாள் முன்னாடி தான் கவர்னர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாருங்கிறீங்க. அப்போ 1.25 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த பெண் எஸ்பியை ஒரு பெண்ணுன்னு பார்த்தீங்களா? ஒரு தமிழ் பெண்ணுன்னு நீங்கள் 1 நிமிஷம் நினச்சி பார்த்தீங்க? திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பெண்ணை பற்றி நீங்கள் 1.25 வருஷம் நினச்சி கூட பார்க்கல. அந்த ஐஜி இன்றைக்கு வரைக்கும் சஸ்பெண்ட் கூட பண்ணலையே, யாருக்காக எதுக்காக? இன்னொரு அவமானகரமான உண்மை சொல்லட்டுமா? இப்போது பதவியில் இருக்கிற ஒரு அமைச்சர் மேலே இவருக்கு கீழே இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை பழைய வழக்கு ஒன்றை தோண்டி எடுத்து அவர் மேலே குற்ற நடவடிக்கை எடுக்கலான்னு ஒரு ஃபைல் முதலமைச்சருக்கே போகுது. தப்பு பண்ணால் கண்டிக்கிறதோ நடவடிக்கை எடுக்கிறதோ இயல்பு தான். உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அமைச்சர் மேலே, நீங்கள் அதிமுக அமைச்சர் மேலேயே முன்னாள் அமைச்சர் மேலே இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்களே, உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அமைச்சர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை பொதுத்துறை எல்லாம் கையெழுத்து போட்டு உங்ககிட்ட ஃபைல் வர்ற வரைக்கும் ஒன்று நடக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளோ பெரிய அவமானகரமான விஷயம் அது. இத்தனைக்கும் அந்த வழக்கில் ஒரு சொத்தையும் இல்லை, ஒரு வாதமும் இல்லைன்னு எனக்கே தெரியும். என்ன கேஸு, நான் எந்த மந்திரியை சொல்கிறேன்னு முதலமைச்சருக்கு நல்லாவே தெரியும். இப்படி எத்தனையோ ஓட்டைகள் இந்த ஆட்சியிலையும் இருக்குது. அதனால் இவர் இப்படி சொல்லிட்டாருங்கிறக்காக திமுக ஒன்றும் புனிதமாக மாறிடலைங்கிறதுக்காக இதையெல்லாம் நான் சொல்கிறேன். எடப்பாடியும் ஒரு புறம் வந்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இந்த ஆட்சியின் மீது. நேற்று கூட ஏர்போர்ட்டில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நீட் விவகாரத்தை ஏன் கையில் எடுக்கிறாங்க இப்போது, அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி நாங்கள் வந்து 500,000 தொண்டர்களை கூட்டி நாங்கள் ஒரு பொன்விழாவை கொண்டாடுறோம், அதை மறக்கடிப்பதற்கு இப்படியான நீட் எதிர்ப்பு விவகாரத்தை கையில் எடுத்து அன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இல்லை, அதில் ஓரளவு உண்மை இருக்குது. ஒரு ஆதங்கம் கலந்த கருத்து வெளிப்பாடு தான் அது. எடப்பாடியுடைய கருத்தை நான் அடிப்படையாக நான் ஆதரிப்பேன். ஏன்னா ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துகிற போது அதிலிருந்து அதனுடைய கவனத்தை சிதற செய்வது போல் அதே தேதி இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. காரணம் நியாயமான காரணமாக இருக்கலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான போராட்டம் அது. உதயநிதியினுடைய ஏற்பாட்டில் நடக்க போகிற அந்த உண்ணாவிரதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கானது சமூக நீதியை காப்பதற்கான ஒரு அங்கம்னு கூட நம்ம பண்ணலாம். அதே 20ஆம் தேதி தேர்ந்தெடுத்ததில் நான் என்ன இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்க, அது யாருக்கும் சொல்ல வேணான்னு ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் இதையெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு வேலை நாட்களில் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஒரு பொது அறிவு, குறைஞ்சபட்ச அறிவு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்துடுச்சு. நீங்கள் நடத்த போகிறது உண்ணாவிரதம், 500 பேர், 1000 பேர், 2000 பேர் ஒரு இடத்துல உட்கார போகிறீங்க, சத்தம் இல்லாமல் அமைதியாக மேடையில் அந்த மேடையில் பேசிக்க போகிறீங்க, முதல் நாள் கூட வச்சுருக்கலாம். ஸோ இது இதுலேயும் அரசியல் இருக்குதான், அவங்கள கொஞ்சம் சேண்டி பார்ப்போமே. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கவனமும் அங்கே கூட போகிற கூட்டத்து மேலே இருக்க வேண்டாம், அல்லது எடப்பாடியை நோக்கி இருக்க வேண்டாம், அதிலிருந்து பாதியாவது நம்ம பக்கம் திருப்போன்ற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு என்ன சொல்கிறது சைல்டிஷாக இருக்கும். அதுலேயும் ஒரு அரசியல் அன்னைக்கு ஓபிஎஸும் சென்னையில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, அது ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை. ஆளுகிற திமுக இப்படி ஒரு மாநிலம் தழுவி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது தான் அதுக்கு இணையான ஒரு
டைவர்ஷனாக இருக்குமே தவிர, ஓபிஎஸ் இங்கே கூட்ட போற மாவட்ட செயலாளர் கொடுத்தாலும் அது பெருசாக டைவர்ட் பண்ண போறது இல்லை. கொச்சைப்படுத்தல, புகழேந்தி வந்து சொல்லி கட்டுறாரு இல்ல, அது அந்த அளவுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம யதார்த்தத்தை பேசுவோமே. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உரையில வந்து முக்கியமான இடத்துல வந்து கூட்டணி நான் பார்த்துக்கிறேன், வெற்றியை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த சலசலப்புகளை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக டெல்லியில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியில் நான் வந்து காங்கிரஸ் தான் போட்டியிடும்னு சொன்ன உடனே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆம் ஆத்மி. அப்போ நாங்கள் அது அடுத்த நாளிலேயே அவங்களும் ஒரு விளக்கம் சொல்லிட்டாங்க. அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் 10 மாதங்கள் இருக்குது, பல பல வடிவங்கள் பெறும். இதுவரைக்கும் உருவானதாக நினைத்து கொண்டிருக்கிற கூட்டணியும், இன்னும் உருவாகவே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறதும் கூட புதுசாக ஒரு அணியை உருவாக்கலாம். இன்னும் 10 மாதம் இருக்குது. அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாங்க, உறுதியாக இருக்கிறவர்களை எந்த அளவுக்கு மனசை சீர்குலைக்கிற வேலையில் பிஜேபி இறங்கும், தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி சிபிஐ ஐடி இடின்னு தான் நிறையா வச்சுருக்காங்களே, இதை வச்சும் கூட இன்னும் சில வேலைகள் செஞ்சு இந்த கூட்டணியை கலைக்கிற வேலையை அவங்களும் பார்ப்பாங்க. ஆனாலும் கூட தேசிய அளவில் ஒரு அணியை கட்டமைப்பதில் திமுகவினுடைய பங்கு மறுக்க முடியாது. இவர் அது விதை போட்டார், அந்த விதையை வளரச் செய்வதற்கு சில முயற்சிகள் எடுத்தார்னு நம்ம ஸ்டாலினுடைய முயற்சிகளை நம்ம சொல்லலாம். அதனால தான் பிஜேபியினுடைய கூட்டம் போபாலில் நடந்தால் கூட திமுகவை பேசி கோட் பண்ணி பிரதமர் பேசுகிற அளவுக்கு தேசிய அரசியலில் திமுகவினுடைய பங்களிப்பு கடந்த சில பல மாதங்களாக தவிர்க்க முடியாததாக இருக்குது. டைம்ஸ் ஆஃப் கருத்து கணிப்பு எப்படி நம்ம பார்க்கறது, அதாவது இப்போ தேர்தல் நடந்தால் வந்து என்டிஏ கூட்டணி தான் பெரும்பான்மையாக கைப்பற்றுவாங்க இடங்களை அப்படின்னு சொல்கிறாங்க, 326 இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படின்னு. பொதுவாக கருத்து கணிப்புகளில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் 10 மாதம் இருக்குது. அதில் வந்து முக்கியமான சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரா வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, அதான் பிரதமருடைய அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு என்னென்ன இந்த இது ஏன் இந்த முடிவுக்கு வந்தோம், இந்த முடிவுக்கு நாங்கள் ஏன் வந்தோம், இந்த மாநிலத்து மக்கள் இப்படி சொன்னாங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம், அந்த நிறுவனத்தையோ அந்த கருத்து கணிப்பையும் நான் கொச்சைப்படுத்தலை. என்னுடைய பார்வையில் பொதுவாக கருத்து கணிப்புகளில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இதே டைம்ஸ் நோ கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷனை போய் எடுத்த கருத்து கணிப்பு முடிவை எடுத்து பாருங்கள், ரிசல்ட் ஒரிஜினல் ரிசல்ட்டை எடுத்து பாருங்கள். நான் கொச்சைப்படுத்துறதுக்காக இதை சொல்லலை, கிண்டல் பண்ணுறதுக்காக நான் அதை சொல்லலை. ஏன் எனக்கு கருத்து கணிப்புகள் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறதுக்கு இது ஒரு இதே டைம்ஸ் நோ எடுத்த கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷன் கருத்து கணிப்பும் ஒரு உதாரணம் தான். ஆனால் இது நடக்காதுன்னு நான் சொல்லலை, இப்படி தான் நடக்கும்னு என்னால் நம்ப முடியல. இன்னும் 10 மாதம் இருக்குது, பிஜேபியில் பல பல மாற்றங்கள் நடக்கலாம், அந்த அணியில் சில பேர் வந்து சேரலாம், இருக்கிறவன் சில பேர் வெளியே போகலாம். இந்தியா கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் இப்படியே இருப்பாங்களா தெரியாது, இன்னும் சில கட்சிகள் வரலாம். ஆம் ஆத்மின்னு ஒரு நாள் நடந்த சலசலப்பை பேசணும், இன்னும் ஒரு ஒரு மாநிலத்திலையும் சில சில சலசலப்புகள் வரலாம். அதை அவங்க எப்படி சமாளிப்பாங்க, அத்தனை சமாளித்து இதே வடிவத்தில் அந்த கூட்டணியை வச்சுருக்காங்களா, இதையெல்லாம் பார்க்கணுமே தவிர. அடுத்த கூட்டம் வந்து மும்பையில் வந்து இல்லை சார், அதெல்லாம் அரங்க கூட்டங்கள், மக்கள் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயம் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு இந்த கூட்டணியை உருவப்படுத்தி இந்த வடிவத்தில் கொண்டாந்து வைக்கணுங்கிறதுக்காக கூட்டங்கள் தான். ஒருவேள பீகாரில் நடந்தது, பெங்களூர் நடந்தது, பாம்பேயில் நடக்க போகிறது, இதெல்லாம் கூட்டணியை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான். அந்த கூட்டணி உருவம் பெற்ற பிறகு மக்களுக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அப்படி சொல்கிறத மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்கன்னு தெரியாமல் ஒரு கருத்து கணிப்பு எந்த வகையில் அர்த்தம் உள்ளதாக இருக்கும்? இங்கே பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி கருத்து கணிப்பு எடுத்தீங்களா? இந்த கருத்து கணிப்பு எடுக்கிற போது இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார் நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? உங்களால் சொல்ல முடியல, ஏன்னா அவங்களே என்ன முடிவு எடுக்கலை. சரி, இந்த கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டாங்க, உங்களாலே என்னாலே சொல்ல முடியுமா? அப்போ மோடியா நிதிஷ்குமாரா, மோடியா ராகுல் காந்தியா, மோடியா அரவிந்த் கெஜ்ரிவாலா, இப்படி ஒரு கேள்வி வரலாம் இல்லை? அதுக்கு இன்னும் பல பல மாதம் இருக்குல்ல. அதனால தான் இப்போதே எடுத்த கருத்து கணிப்பை எந்த தரப்பும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன். இறுதியாக இந்த செப்டம்பர் 3 தேதி இந்த பாரத் ஜோடோ யாத்திரா வந்து தொடங்க இருக்காரு ராகுல் காந்தி, இரண்டாவது கட்டத்தை தொடங்க இருக்காரு. அப்போது அது எது இன்னும் இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயம்? இல்லை, அவங்க மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, காங்கிரஸ் கட்சி இனிமேல் அவ்வளவுதான், ஒவ்வொரு மாநிலத்திலையும் அது செல்வாக்கு இழந்துக்கிட்டு இருக்கு, இருக்கிற ஆட்சிகளை இழந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஹிமாச்சலில் ஜெயித்தாங்க, கர்நாடகாவில் ஜெயித்தாங்கன்ற போது அதுக்கு இந்த யாத்திரையும் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது. அது இம்பேக்ட் ஏற்படுத்தலைன்னு பல பேர் சொல்லலாம். இது போன்ற கருத்து கணிப்புகள் மூலமாக திணிப்புகளும் கூட நடக்கலாம். நாடு முழுக்க அது ஒரு பேசு பொருளாக ஆனது நிஜம். ஆனால் அதை தக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போக வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ராகுலுக்கும் இருக்குது, காங்கிரஸுக்கும் இருக்குது, அந்த காங்கிரஸ் அங்கம் வகிக்கிற இந்தியா கூட்டணிக்கும் இருக்குது. எவ்வளோ தூரம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கணும். முழுக்க முழுக்க அரசியலும் இல்லாமல் நாட்டு நலனையும் மனசில் வச்சு அந்த 2ம் கட்ட யாத்திரையை போகிற வழிகளெல்லாம் அவர் பேசிட்டு போனார்னு அந்த பிரச்சனைகளை, நிச்சயமாக அதுவும் கவனிக்கப்படும், பேசப்படும். அதுக்கு எந்தளவுக்கு பலம் தருங்கிறது அந்த கூட்டணி தலைவருடைய உழைப்பில் இருக்குது, அந்த உழைப்பை மக்கள் பார்க்குற பார்வையில் இருக்குது. மக்கள்கிட்ட அந்த ஜனநாயகம் நசுக்கப்படுதுன்ற அந்த பிரச்சாரம் வந்து எடுபடும் நினைக்கிறீங்களா? ஏன் எடுபடாதுன்னு இப்பயே நம்மையே முடிவுக்கு வரணும், இல்லை எடுபட்டே தீரணும் காங்கிரஸ்கார மாதிரி நான் ஏன் சபதம் போடணும்? ஜனநாயகபூர்வமாக ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார், நடத்தட்டும், நம்மளும் பார்ப்போம், நம்மளும் எடை போடுவோம், நம்மளை பார்க்குற மாதிரியே மக்களும் பார்ப்பாங்க.
அது தவிர ஜனவரி மாதம் ராமர் கோயிலை திறக்க போகிறோம்னு சொல்கிறான், கட்டி முடிச்சுட்டு அதை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ண. அதனால தான் சொன்னால் இன்னும் 10 மாதம் இருக்குது, என்னென்னமோ நடக்கும் நாட்டில், இயற்கையாக நடக்கும், செயற்கையாக நடக்கும், ஜனநாயகபூர்வமாக நடக்கும், ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சு அந்த பிப்ரவரியில் மார்ச்சில் இந்தியா என்ன கதியில் என்ன நிலையில் இருக்குன்றத பார்த்து தான் கூட்டணி வடிவிலையும் சரி நாட்டளவுலையும் நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு கணிக்க முடியுமே தவிர இப்போதே ஒரு பார்வை பார்ப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நன்றி. நன்றி.